ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம விளக்கு மாவு ரொட்டி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆடி மாதம்னாலே நம்ம வந்து விளக்கு மாவில் வந்து விளக்கு போடுவோம் அம்மனுக்கு. இந்த விளக்கு மாவை வச்சு ஒரு சுவையான ஒரு டிஷ்ஷு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து ரெண்டு விதமாக நான் செய்ய போகிறேன், வித் கோகோனட் வச்சு, அதுக்கப்புறம் வந்து வித்தவுட் கோகோனட் வச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த கோகோனட்டை வந்து எடுத்து நல்லா வந்து துருவி வச்சுக்கிறேன். கோக்னட் நல்லா துருனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து வித்தவுட் கோக்னட் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் அந்த விளக்கு மாவு அப்படியே எடுத்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து வாட்டர் விட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சு தவாவை வந்து வச்சுட்டு வெரி லோ ஃப்ளேமில் வந்து தவா வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை வந்து எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை வந்து நல்லா தட்டிகிட்டே இருங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தவா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த தட்டி வச்சுருந்த இந்த விளக்கு மாவை எடுத்து தவாவில் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு ரெண்டு சைடுமே வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வித் கோகோனட் வச்சு பண்ண போகிறேன். சேம் தான், விளக்கு மாவில் கொஞ்சோண்டு அந்த தேங்காய் துருவல் எடுத்து நம்ம போடணும். போட்டுட்டு அதே மாதிரி சேம் 2-3 ட்ராப்ஸ் வந்து வாட்டரை ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் மாவு ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப அதை ரவுண்ட் ஷேப்பில் தட்டி தவாவில் வந்து ரெண்டு சைடும் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டா நம்மளோட டிஷ் வந்து ரெடி. அவ்வளோதாங்க கைஸ். இந்த மாதிரி மறக்காமல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.